பெரம்பலூர் கல்லூரி பேருந்து விபத்துக்குள்ளானதுல 25 பேர் காயமடைந்திருக்காங்க. நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 10 மாதங்களாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தன. கொரோனா தொற்று பரவல் குறைந்ததை அடுத்து ஊரடங்கில் பெரும்பான்மையான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியா 10 மாதங்களுக்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் முழுமையாக செயல்பட துவங்கியிருக்கு. சிறுகனூர் அருகே பெரம்பலூர் தனியார் கல்லூரி பேருந்து கல்லூரியில பயின்று வரும் மாணவ மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்களை அழைத்து செல்வதற்காக நெடுங்கூர் பேருந்து நிறுத்தத்துல நின்றிருக்கு. பெரம்பலூர் கல்லூரி பேருந்துக்கு பின்னால் வந்த லாரி கல்லூரி பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியதால சாலையோர பள்ளத்தில் கல்லூரி பேருந்து அருகிலிருந்த சிறு கால்வாயில கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. உடனே அக்கம் பக்கத்தினர் சாலையில் பயணித்தவர்கள் மீட்பு நடவடிக்கையில இறங்கி மாணவர்களை மீட்டெடுத்திருக்காங்க. இதனால இந்த பேருந்துக்குள்ள இருந்த 8 பேராசிரியர்கள் உட்பட 25 மாணவிகள் காயமடைந்திருக்காங்க. மேலும் 2 மாணவிகளுக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து காயமடைந்த மாணவிகளை சிறுவாச்சூர் பகுதியில் இருக்க மருத்துவ கல்லூரியில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கல்லூரி பேருந்து விபத்து குறித்து சிறுகனூர் போலீசார் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. Ah, you know, I'm not sure.